மார்னிங் கேஸ், இதான் உங்கள் கிங் ஆஃப் விஜய் சேனல். ஸோ நம்ம தளபதி விஜய் வந்து இப்போ பீஸ்ட் படத்தோட வெற்றியை தொடர்ந்து தளபதி 66 படத்தில் வந்து நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது வந்து ஹைதராபாத்தில் வந்து ரொம்ப பிஸியாகவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்துக்கு பிறகு தளபதி 67 படம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. தளபதி 66 படத்தை விட தளபதி 67 படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த படம் அப்படின்றது வந்து ஒரு பேன் இண்டியா படமாக வந்து ஒரு பிக் பட்ஜெட்டில் வந்து வேறு லெவலில் வந்து ஒரு ராவான படமாக எடுக்க போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் அப்படின்றது வந்து லோகேஷ் எடுக்க போகிறத வந்து அவரே வந்து உறுதிப்படுத்துகிறாரு. பஹேனூட்ஸ் மேடையில் இந்த படத்துக்கு வந்து இசையமைப்பாளராக யார் இருப்பாங்கன்னு வந்து ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பதில் தெரிஞ்சிச்சு. தளபதி 67 படத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா தான் வந்து இசையமைப்பாளராக இருக்க போறாருன்றது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அவரோட க்வெஸ்சனே கேட்டிருக்காங்க. இதுக்கான அப்டேட் அப்படின்றது வந்து சீக்கிரம் வரும்னு வந்து அவரையுமே வந்து சொல்லியிருக்காரு. நீங்களும் தளபதியும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ எங்களுக்காக ஏதாவது அப்டேட் ஏதாவது இருக்கா சார்? நீங்களும் தளபதி வருவோம் கூட வரைவில் பார்ப்போம். ஸோ புதிய கீதை படத்தில் தான் வந்து நம்ம தளபதி விஜயும் யுவன் சங்கர் ராஜாவும் வந்து லாஸ்ட்டாக சேர்ந்துருந்தாங்க. அத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்து மறுபடியும் வந்து இந்த படத்தில் இணைய போகிறாங்க. ஸோ யுவன் தளபதி விஜய் காம்பினேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போயே வந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீ இந்த காம்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்றத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு லைக்கை போட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.